வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளிம்ஸ் ஆஃப் ஆண்டனி தாஸுடைய கிளிம்ஸை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிருப்பீங்க. அந்த பிரமிப்புலேருந்து இன்னும் வெளியே வந்தீங்களான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு பிரமிப்போட அந்த விஷுவலாக இருக்கட்டும், அனிருத் அவர்களுடைய பீஜமாக இருக்கட்டும், ஆண்டனி தாஸுடைய லுக்காக இருக்கட்டும், மிரட்டி இருப்பார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அப்படியே செம்மையா பிரியாணி செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அக்டோபர் 19ஆம் தேதி நமக்கு செம பிரியாணி படையல் தான் அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளிம்ஸை பார்த்த உடனே எல்லாருக்கும் அடுத்த ஒரு அப்டேட்டா கண்டிப்பா ஆக்ஷன் கிங் அவர்கள் இந்த ஒரு படத்துல இருக்கிறதுனால அவருடைய பர்த்டே ஆகஸ்ட் 15 வரப்போது. ஷோர் அவருடைய பர்த்டேவுக்கு இதே மாதிரி ஒரு கிளிம்ஸ் அவருடைய கேரக்டர் நேம் லுக்கை காட்டுற மாதிரி பண்ணுவாங்க டீம் சைடு இருந்துன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த கிளிம்ஸை பத்தின ஹிடன் டீடைல்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம்ல, அந்த ஒரு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னன்னா, நாரடி சாங்ல சஞ்சய் தட் அவர்களை பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்க ஆண்டனி தாஸ்க்கும் இப்போ காட்டுற ஆண்டனி தாஸ்க்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் காட்டியிருக்காரு, அங்கே இருந்தவர் பார்த்தா யங் டைப்ல இருந்தாரு. அப்போ இதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்கா, அதுதான் நாம் அப்போவே சொன்னோம், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னுட்டு. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், நாம் சொன்ன மாதிரி தான். நாம் சொன்னோம்ல, லோகேஷ் கனகராஜ் அவர்களே சில எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்காரு, இது அவருடைய படம் தானா நினைக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம்ல. அப்படி பார்த்தோம்னா அவருடைய படங்களில் ஃப்ளாஷ்பேக்கே இல்லை, லியோவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளாஷ்பேக்ன்றது வரப்போகுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இது ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்களுடைய கெட்டப் கழிச்சிட்டு வந்து பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஸோ அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பம் பிள்ளைக்கான கிளாஷ் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்பம் பிள்ளையா அப்படின்னாலாம் நான் சொல்ல வரல, ஆனால் அவங்களுக்கு இடையில இருக்க கிளாஷ் அப்படின்றது கன்ஃபார்மாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆனால் அப்படி தான் லியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்படி தான் லியோன்னு நினச்சிங்கன்னா இப்படி இல்லை அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் டர்ன் வரும். ஸோ இப்படி தான் ஸ்க்ரீன் பிளேன்னா அப்படி ஒன்று மாற்றி வரும். அதுதான் லியோன்னு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி லியோ அது இருக்காது. இந்த பிரியாணி வேற லெவல் டேஸ்டாக தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிற டேஸ்ட்டை விட. ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி ஆண்டனி தாஸ்னோடனே அந்த தாசன் கோ நாரடி சாங் விஷுவல் அந்த ஃபேக்ட்ரி எல்லாமே அப்போது மெயின் ஆள் ஆண்டனி தாஸ் சஞ்சய் தட் அவர்கள்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் போக இப்போ ஆண்டனி தாஸை காட்டிட்டாங்க. அடுத்த ஆக்ஷன் கிங்கை எப்போ காட்டுவாங்க? ஆகஸ்ட் 15க்கு வெயிட்டிங்கில் இருப்பீங்க இல்லையா? ஏன்னா அவர் பர்த்டே. ஸோ அவருடைய கேரக்டர் நேம் சொல்லி கிளிம்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நானும் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன். என்னன்னா, இப்போ லியோ டீம் சைடு இருந்து டீசராக விடாமல் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறவங்க. இப்போது ஆகஸ்ட் 15 கிளிம்ஸ் எதிர்பார்க்குறோம் இல்லையா ஆக்ஷன் கிங் பர்த்டேக்காக? ஸோ அதே மாதிரி அனுராக் கஷ்யப் அவர்கள் பர்த்டேவுக்கும் ஒரு கிளிம்ஸ் அவருடைய கேரக்டர் நேம் ஷேர் பண்ணுற மாதிரி. அவர் தான் ஆன்போர்ட் பண்ணலையேன்னா ரத்னா அவர்களே ஷேர் பண்ணிட்டாரு அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவருடைய பர்த்டேவும் வருது, அவரும் ஒரு மெயின் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு வில்லனா. ஸோ அப்படி இருக்கும் போது அவருடைய பர்த்டே செப்டம்பர் 10ஆம் தேதி வருது. அந்த 10ஆம் தேதி அவருக்கான கேரக்டர் நேமை சொல்லி கிளிம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தோம்னா சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கெல்லாம் கேரக்டர் நேமோட கிளிம்ஸாக விட்டு அப்புறம் ட்ரைலர் வர்ற மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் கிளிம்ஸை பார்த்தோம்னா இப்போது ஆண்டனி தாஸ்க்கு வந்துடுச்சு, அடுத்து அனுராக் கஷ்யப் அவர்களுக்கு வருதுன்னா, அதுக்கடுத்து குட்டி வில்லனா மிஸ்கின் அவர்களுக்கு பர்த்டே வருதுங்க செப்டம்பர் 20. அந்த நாள் அப்போ குட்டி வில்லன் தானேன்னுட்டு போஸ்டரோட விட்டுறாங்களா இல்லை கிளிம்ஸ் வரப்போதான் தெரியல. ஸோ அப்படியே பார்த்தோம்னா செப்டம்பர் 17ஆம் தேதி பிரியானந்த் அவர்களுக்கு பர்த்டே வருது, போஸ்டராச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டீம் சைடு இருந்து. ஸோ இல்லைனா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்டில். அதே மாதிரி பார்த்தோம்னா அக்டோபர் 1 மொடோனா செபாஸ்டின். ஸோ அவங்கள சொல்லாததுனால மறைச்சு கூட விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அக்டோபர் 5 அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு பர்த்டே. ஸோ அவரையும் மறைக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா குட்டியான போர்ஷன் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனாருன்னு தான் கேள்விப்பட்டோம். ஸோ அது சஸ்பென்ஸாகவே இருந்து படத்தில் வியப்போம், அவ்வளோதான். ஸோ இதுதான் அடுத்தடுத்த லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ கிளிம்ஸாக விட்டுட்டு அடுத்து ட்ரைலராக வரப்போதா? இல்லை, எனக்கு இன்னொரு ஒரு தாட் இருக்குது. இப்போது நம்ம விஜயனுடைய பர்த்டேவுக்கு ஃபர்ஸ்ட் லுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சாங்குன்னு சொல்லி சாங் வந்துச்சு. அதே மாதிரி இப்போது நீங்கள் சஞ்சய் தட் அவர்களுக்கு பர்த்டேன்னும் போது போஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஆனால் நம்ம வீடியோன்னு கிளிப்பாக தான் வரும்னு கேள்விப்படுற மாதிரி வீடியோ கிளிப்பாக கிளிம்ஸாக, அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக மூவி சீன்ஸே காட்டிட்டாங்க. அதெல்லாம் பெரிய அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஸோ ஒரு கேரக்டராகவே ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னும் போது இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து நாம் நினைக்கிறத தாண்டி ஒன்று தானே லியோ டீம் சைட் பண்ணுவாங்க, அதுதான் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா லியோ டீம் சைடு பண்ணுற ப்ரொமோஷன் எல்லாமே மந்த்துக்கு ஏதாவது ஒரு லியோ டாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு வருவாங்கன்னு. அதே மாதிரி தான் மாதத்தில் ஏதாவது ஒரு டாக்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் அப்டேட் கொடுக்கலனாலும் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மந்தில் ஏதாவது லியோ பற்றின தகவல் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொமோஷனல் ட்ரை பண்ணுறாங்க, அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு விதமாக அப்பாற்பட்டு வருது. இப்போ நாம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் தான் பண்ணோம் நேற்றிருந்து, ஏதாவது ஆகஸ்ட் 15க்கு ஆக்ஷன் கிங் அவர்களுக்கு பர்த்டே. ஸோ இதே மாதிரி கிளிம்ஸ் வருமான்ட்டு. ஸோ அதே மாதிரி லியோடைய ப்ரொடியூசரான லலித் அவர்கள் ஒரு அவார்டு ஈவெண்ட்டில் வந்து அடுத்த ஒரு அப்டேட் ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ அது சொன்னதும் almost 200% confirm ஆயிப்போச்சு கிளிம்ஸ் வரப்போதுன்னு எல்லாரும் திங்க் பண்ணிட்டோம். ஆனா என்னோட தாட் வேற மாதிரி யோசிக்குது. சோ அடுத்து ஒரு அப்டேட்னா லியோ சைடு இருந்து ஆகஸ்ட் 15ன்னு சொல்லியிருக்கிறதுனால படம் வரத்துக்கு இடையில ஒரு மாசம் கேப் இருக்கு. ஆகஸ்ட் 15 கணக்கு பார்த்தா சோ அப்படி பார்க்கும்போது ஒரு டீசரை விட்டுட்டு ஸோ எல்லா கேரக்டரையும் காட்டிட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கேப்புக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் டேட்டை சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சை நடத்திட்டு அடுத்த ஒரு 10 நாள் கேப்புக்குள்ள ட்ரைலரை விட்டுட்டு அடுத்த ஒரு 10 நாளில் படம். ஸோ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் என்னுடைய தாட்டாக இருக்கு. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டுங்க. ஏன்னா நாம் நினைக்கிறது ஒன்று, அவங்க கொடுக்கறது ஒன்றா இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கிளிம்ஸ்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீசர் விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் என் தாட். ஆனால் டீசர் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த மாதிரி கிளிம்ஸ் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.